பாடம் நம்பர் 3ல கூட்டாண்மை நிறுவன கணக்கில் எடுப்பு மீது வட்டி கணக்கிடுறத பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, எடுப்பு மீது வட்டி கணக்கிட 3 முறை இருக்குது. ஒன்று நேரடி முறை, பெருக்குத்தொகை முறை, சராசரி கால முறை. இப்போ கணக்கு நம்பர் 16 பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கணக்கு நம்பர் 16 பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கவிதா என்பவர் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் கூட்டாளி. அவர் வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் 2500 எடுத்துக்கொள்கிறார். எடுப்பு மீது வட்டி ஆண்டுக்கு 4% கணக்கிடப்பட வேண்டும். எடுப்பு மீது வட்டி சராசரி கால முறையை பயன்படுத்தி கீழ்கண்ட சூழ்நிலைகளில் கணக்கிடவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு மாத தொடக்கத்திலும் எடுத்திருந்தால், ஒவ்வொரு மாத இடையிலும் எடுத்திருந்தால், ஒவ்வொரு மாத இறுதியிலும் எடுத்திருந்தால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யார் இருக்கிறாங்க அப்படின்னா, கவிதா என்பவர் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தில் பார்ட்னராக இருக்கிறாங்க. இது உங்களுக்கு புரியுது. கவிதா என்பவர் அவர் வழக்கமாக என்ன பண்ணுறாராம், ஒவ்வொரு மாதமும் எவ்வரி மந்த் என்ன பண்ணுறாரு, 2500 ரூபா 2500 ரூபா பணம் எடுக்கிறாரு. அதுக்கு வட்டி எவ்வளோதான், 4% வட்டியாம். எவ்வளவு, 4%. என்ன முறையை பயன்படுத்தி கணக்கு போட சொல்லியிருக்காங்க, சராசரி கால முறையை பயன்படுத்தி. நம்ம ஏற்கனவே நேரடி முறை, பெருக்குத்தொகை முறையில் கணக்கு பார்த்தோம்போது 12, 13, 14லாம் நேரடி முறை. அடுத்து 15வது கணக்கு பார்த்திங்கன்னா பெருக்குத்தொகை முறையில் பார்த்தோம்போது, இப்போ 16 சராசரி கால முறையை பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு மாதமும் தொடக்கத்தில் எடுப்பு எடுத்திருந்தா, ஒவ்வொரு மாதம் இடையில் எடுத்திருந்தா, இது தொடக்கம், அது மாதிரி இடையில் இறுதியில், அது ஒவ்வொரு மாதம் தொடக்கத்தில், அதாவது 1ஆம் தேதி, இப்போ ஜனவரினா ஜனவரி 1ஆம் தேதி எடுத்திருப்பாங்க, பிப்ரவரி 1ஆம் தேதி எடுத்திருப்பாங்க, மார்ச் 1ஆம் தேதி, ஒவ்வொரு மாதம் தொடக்கத்தில். அது மாதிரி ஒவ்வொரு மாதம் இடையிலையும், இப்போ ஒவ்வொரு மாதம் இடையிலனா ஜனவரி 15ஆம் தேதி, பிப்ரவரி 15, மார்ச் 15, அது மாதிரி இடையில. ஒவ்வொரு மாதம் இறுதியிலனா கடைசி நாள், அந்தந்த மாதத்தோட 30, 31 அந்த இறுதி நாளில் எடுக்கிறது. இது மாதிரி எடுத்திருந்தால் எப்படி வட்டி கணக்கிடுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சராசரி கால முறையை நம்ம நேரடியாக கணக்கு பண்ணுறதுக்கு புத்தகத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. சராசரி காலத்தை எப்படி கணக்கு பண்ணுறதுக்காக ஒரு டேபிள் அவங்களே என்ன பண்ணியிருப்பாங்க, செஞ்சு வச்சுருப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் ஈஸியாக போடலாம். இப்போ நம்மளோட கணக்குப்படி ஒவ்வொரு மாதமும் தொடக்கத்தில் எடுத்திருந்தால் என்ன சராசரி, 6.5, நடுவில் எடுத்திருந்தால் 6, முடிவில் எடுத்தால் 5.5. இந்த மாதிரி இந்த அட்டவணை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், படித்து வச்சுக்கணும். மாதந்தோறும் எடுத்திருந்தால் 6.5, நடுவில் எடுத்தால் 6, அது மாதிரி முடிவில் எடுத்தால் 5.5. காலாண்டு தோறும், காலாண்டு தானே 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 7.5, 6, 4.5. அது அரை ஆண்டுக்கு ஒரு தடவை எடுத்திருந்தால் 9, 6, 3 அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறாங்க, பிரிச்சுக்கிறாங்க. இதில் அரையாண்டு தோறும் தொடக்கத்தில், நடுவில், முடிவில், இது இந்த அட்டவணையை நீங்கள் நல்லா படித்து வச்சுருக்கணும். நம்மளுக்கு இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் எந்த இது கேட்டிருக்காங்க, மாதந்தோறும் அவர் தொடக்கத்தில் எடுத்திருந்தால் என்ன செய்யணும், நடுவில் எடுத்திருந்தால் என்ன செய்யணும், முடிவில் எடுத்திருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களே கணக்கு பண்ணியிருக்காங்க. இப்போ 12ங்கிறது மாதம், ஒவ்வொரு மாதம் 1ஸ்ட் தேதியிலே எடுத்திருக்கிறதுனால தொடக்கத்திலே எடுத்திருந்தாலும் 12+1/2 அப்படின்னு சொல்லி அவங்களே கணக்கு பண்ணி 6.5 கொடுத்துட்டாங்க. 13/12 அதை சுருக்குனிங்கன்னா 6.5. அது மாதிரி இடையில் எடுத்ததுனால 11.5+ அது மாதிரி 0.5 அப்படின்னு கொடுத்தா அதை சுருக்குனிங்கன்னா 6. இது மாதிரி முடிவில் எடுத்தால் அந்த இடத்துல 0 வந்துடும், 11+0/2 அது மாதிரி அவங்க கணக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போ 6.5, 6, 5.5 அதான் அந்த சராசரி காலம். அதை வச்சு எப்படி நம்ம கணக்கு போடுறது, அந்த அட்டவணையை நீங்கள் படிச்சுக்கணும். 101வது பக்கத்தில் உங்களுக்கு சராசரி கால முறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த அட்டவணை இருக்கும். இதை மூணுமே நீங்கள் படித்து வச்சுக்கணும். காலாண்டில் கேட்டாலும் கேட்பாங்க, அரையாண்டில் கேட்கலாம், மாதந்தோறும் எடுத்திருந்தால் எப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த அட்டவணையை நீங்கள் என்ன பண்ணணும், பயன்படுத்திக்கணும். இப்போ எப்படி கணக்கு போடுறோம்போ அப்படின்னு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன பண்ணிக்கிறீங்க, ஒவ்வொரு மாதமும் தொடக்கத்தில் எடுத்திருந்தால் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிடுங்க. ஒவ்வொரு மாதமும் தொடக்கத்தில் எடுத்திருந்தால் எப்படி போடுறது, ஒவ்வொரு மாதமும் தொடக்கத்தில், அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்குல்ல, அதை தொடக்கத்தில் எடுப்பு எடுத்திருந்தால் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துங்க. கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னது, எடுப்பு தொகை, எடுப்பு தொகை சீக்வல்ட்டு மொத்த எடுப்பு தொகை, மொத்த எடுப்பு தொகை இண்டு வட்டி வீதம். இது ஃபார்முலா மாதிரி எழுதிக்கோங்க. மொத்த எடுப்பு தொகை இண்டு வட்டி விகிதம் இண்டு சராசரி காலம் பை 12 அப்படின்னு எழுதிக்கிட்டுங்க. மொத்த எடுப்பு தொகை இப்போ ஃபஸ்ட்டு எவ்வளோது எடுத்திருக்காரு, ஒவ்வொரு மாதமும் எடுத்த தொகை எவ்வளோது, ஒவ்வொரு மாதமும் வழக்கமாக 2500 ரூபா எடுத்திருக்காங்க. அது தொடக்கத்துலேயும் அதே தான் எடுத்திருக்காங்க, மாத தொடக்கத்தில், இடையில், இறுதியில். அப்போ 2500 ரூபா அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த தொகை 2500 ரூபா.
ஒவ்வொரு மாதமும் எடுத்திருக்காரு. அப்போ 12 மாதம் எடுத்திருப்பார்ல அந்த தொடக்கத்தில், இப்போ ஜனவரி 1ஆம் தேதி, பிப்ரவரி 1, அது மாதிரி ஒவ்வொரு மாதமும் எடுத்திருப்பார். அப்போ 2500 × 12 என்ன பண்ணிக்கிறீங்க, பெருக்கிக்கணுங்க. ஃபஸ்ட்டு அதான் மொத்த எடுப்பு தொகை. இப்போ பெருக்கினீங்கன்னா 30,000 ரூபா. அப்புறம் அடுத்தது என்னது, வட்டி விகிதம் எத்தனை சதவீதம், 4% இருக்கா, 4/100 இண்டு சராசரி காலம். ஏற்கனவே டேபிள் காட்டினோம்ல, ஒவ்வொரு மாதமும் தொடக்கத்தில் எடுத்திருந்தால் 6.5/12 போட்டுக்கணும். இதை நீங்கள் அடிக்கணும், இதை நீங்கள் அடிக்கணும். எப்படி அடிக்கிறது, 2 0 அடித்து விடுங்க. ஒவ்வொரு நாள் 4 3 எத்தனை, 12. இந்த 3 இந்த 3 அடிக்கலாமா, ஒவ்வொரு 3 3 ஒரு 3 3. இப்போ எவ்வளவு மிச்சம் இருக்குது, 100 ரூபா. அது மாதிரி இங்கே என்னது, 6.5. இதை நீங்கள் என்ன பண்ணணும், பெருக்கினீங்க அப்படின்னா 6500 ரூபான்னு வரும். எவ்வளோ தூரம், 6500 ரூபான்னு வரும். இதில் 1 புள்ளியை குத்துக்கணுங்க. இப்போ எவ்வளவு, 650 ரூபா. இப்போ எவ்வளவு, 650. இதுதான் என்னது, ஒவ்வொரு மாதம் தொடக்கத்துலேயும் எடுப்பு எடுத்திருந்தால் எவ்வளவு கணக்கு கட்டணும், எடுப்பு மீது வட்டி கட்டணும், 650 ரூபா. அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட்டு, அடுத்த தலைப்பு ஒன்று கொடுத்துங்க. ஒவ்வொரு மாத இடையிலும் எடுப்பு எடுத்திருந்தால், எடுப்பு எடுத்திருந்தால் அப்படின்னு தலைப்பு கொடுத்துட்டு, எடுப்பு தொகை, எடுப்பு தொகை எவ்வளவு, இப்போ பாருங்கள் அதே 2500 ரூபா தான். 2500 × 12 பெருக்கணும். ஒவ்வொரு மாதமும் இடையில் எடுத்திருக்காருல, அப்போ எவ்வளவு பெருக்குண்ணா, 30,000. நீங்கள் அந்த ஃபார்முலா ஒவ்வொன்றுக்கு வேணாலும் எழுதிக்கலாம். மொத்த எடுப்பு தொகை இண்டு வட்டி வீதம், முழுசாக எழுதிக்கோங்க, சராசரி காலம் பை 12 இண்டு வட்டி வீதம் அதே 4/100 தான். சராசரி காலம் ஒவ்வொரு மாதமும் இடையில் எடுத்திருந்தால் என்ன அப்படின்னா 6, அடுத்தது 12, கீழே 12 போட்டுங்க. அந்த டேபிளில் நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கணும். இதை அடிக்க வேண்டி தான், உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி அடிக்குங்க. இப்போ 1 6 6 2 6 12 அடிச்சுக்கலாமா, இந்த 2 0 இந்த 2 0 அடிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், 1 2 2 2 2 4. அப்போ எவ்வளவு இருக்குது, 300 × 2 இருக்குது. பெருக்கினீங்கன்னா 300 × 2 எவ்வளவு, 600. 300 × 2 = 600. இப்போ ஒவ்வொரு மாதமும் இடையில் எடுத்திருந்தால் அவ்வளவு எவ்வளவு வட்டி செலுத்தணும், 600 ரூபா செலுத்தணும். அடுத்தது மூணாவது பாயிண்ட்டு, ஒவ்வொரு மாதமும் இடையில், ஒவ்வொரு மாதமும் இறுதியில் எடுப்பு எடுத்திருந்தால், இறுதியில் எடுப்பு எடுத்திருந்தால் அதுக்கு என்ன பண்ணணும், அதே மாதிரி எடுப்பு தொகை, மொத்த எடுப்பு தொகை சுருக்கமாக நான் எழுதுனா நீங்கள் கணக்கில் எழுதுறப்ப மூச்சு எழுதுங்க, வட்டி விகிதம் இண்டு சராசரி காலம் பை 12. இப்போ எடுப்பு தொகை அதே தான், 2500 ரூபா. ஒவ்வொரு மாதமும் இறுதியில் எடுக்கிறாரு, ஜனவரி 31, ஜனவரி அது மாதிரி, ஒவ்வொரு பிப்ரவரி 28, ஒவ்வொரு மாதமும் என்ன பண்ணுறாங்க, எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ பெருக்குங்க, இதே 30,000. வட்டி விகிதம் என்ன தான், 4%, 4/100. சராசரி காலம் இறுதியில் எடுத்தாங்கன்னா என்ன அப்படின்னா 5.5 அதை 12. இது எங்கே என்ன, ஏற்கனவே உங்களுக்கு அந்த டேபிளை காட்டினல்ல, என்ன இப்போ ஒரு தடவை நல்லா பாருங்கள், 6.5 6 5.5. ஒவ்வொரு மாதமும் தொடக்கத்தில் எடுத்த 6.5, நடுவில் எடுத்த 6, முடிவில் எடுத்தால் 5.5. இதே மாதிரி நீங்கள் அதை படித்து வச்சுக்கணும். இப்போ 5.5 இப்போ அடிக்க வேண்டியதுதான். இப்போ அடிங்க, இந்த புள்ளியில் உள்ளதை எப்பயும் ஃபஸ்ட்டு அடிக்காதீங்க, அப்படியே வச்சுருங்க, கடைசி அதை பெருக்கிக்கலாம். 1 4 4 3 12, இந்த 2 0 2 0 அடிச்சு விடுங்க. 1 3 3 இங்கேயும் 1 3 3. இப்போ எவ்வளவு இருக்குது, 100 × 5.5 இருக்கும். இதை பெருக்குனீங்கன்னா எவ்வளவு வரும், 5500 ரூபான்னு வரும். நீங்கள் ஒரு சாணம் இங்கேருந்து புள்ளி தள்ளி குத்திக்கிட்டிங்கன்னா 550 ரூபா, 550 ரூபா. இப்போ புரியும் நினைக்கிறேன். இப்போ சராசரி கால முறையை பயன்படுத்தி இதை போட்டிருக்கிறப்போ 4% வட்டி கண்டுபிடிக்கணுமா, அவர் ஒவ்வொரு மாதமும் தொடக்கத்தில் 2500 ரூபா எடுத்திருந்தால் எவ்வளவு வட்டி கட்டணும் அப்படின்னா 650 ரூபா வட்டி கட்டணும். எவ்வளவு வட்டி கட்டணும், 650 ரூபா. அடுத்தது ஒவ்வொரு மாதமும் இடையில் அவர் எடுப்பு எடுத்திருந்தாருன்னா எவ்வளவு கட்டணும், 600 ரூபா கட்டணும்.
அது மாதிரி ஒவ்வொரு மாத இறுதியிலையும் பயன்படுத்தி எடுத்திருந்தாருன்னா 550 ரூபா கட்டணும். இதில் என்ன மெத்தேடை பயன்படுத்தியிருக்கும்போ, சராசரி கால முறையை பயன்படுத்தி பண்ணியிருக்கும்போ எடுத்தோடனே எடுப்பு தொகையோட 12 பெருக்கிக்கணும். ஒவ்வொரு மாதமும் பண்ணியிருக்கிறதுனால என்ன பண்ணிக்கிறோம்போ 12 பெருக்கிக்கிறோம்போ. இப்போ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், பயிற்சி கணக்கை செஞ்சு பார்க்கலாம். நன்றி.